வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்களே, இந்த வாரம் இந்திய விமானப்படையில் உள்ள அலுவலர் பணிக்கான வேலை வாய்ப்புகள் குறித்துதான் பார்க்க போகிறோம். அலுவலர் பணிக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து நம்மோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கிற்கு வந்திருப்பவர் ஏர் வைஸ் மார்ஷல் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவர்களோடு பேசுவதற்கு ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. பேசுவோம், வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அரங்கம் எங்களுடைய புது யுகம் நேயர்கள் உங்களை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறோம் சார். 36 ஆண்டுகள் இந்திய விமான போர்ப்படையில் பணிபுரிந்து இந்திய தேசத்திற்காக பணிபுரிந்ததை நினைத்து நாங்களும் பெருமை கொள்கிறோம் சார். ஒரு சிறிய விண்ணப்பம் சார், உங்களை குறித்து, உங்களுடைய 36 ஆண்டு பணிகள் குறித்து எங்களது நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? உங்கள் புதுயுகம் இந்த டிவியில் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் எனக்கு ரொம்ப பிரியமான எங்கள் விமானப்படை, விமானப்படையில் நான் 36 வருஷம் அதிகாரியாக இருந்துட்டு வந்து அந்த விமானப்படையை பற்றி நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லி அதுக்கு தகுதியானவங்கள்லாம் அதில் போய் சேரணும் தான் எனக்கும் ஆசை. நான் வந்து 36 வருஷம் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுக்கு முதல்ல இங்கே தான் ஒரு சின்ன டவுன், அப்போது இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் திருவள்ளூர். திருவள்ளூரில் கவுடி ஹை ஸ்கூலில் நானும் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பியூசி விவேகானந்தா காலேஜ், அப்போல்லாம் சென்னையில் ஒரே ஒரு காலேஜ், கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அதில் படிச்சுட்டு 5 வருஷம். அதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன், அந்த ஒரு சேரணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில், அதுவும் எனக்கு வந்து அதில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது என்னுடைய பிரின்ஸிபல், அப்போ இருந்த ப்ரொஃபஸர் ஹெக்னி. அவர் சொன்னார், அதில் போய் ஜாயின் பண்ணு, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா போய் சார். எனக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இல்லை, அந்த காலகட்டங்களில் இந்திய விமானப்படையில் சேரணும் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குமோ என்ன? ப்ராப்ளம் இருக்கும்ல, முக்கியமாக உங்கள் பெற்றோர்களை அனுப்ப மாட்டாங்க. எங்கடா அனுப்பணும், எங்கே? இப்போ இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இன்மை அந்த காலத்துலையும் இருந்தது, அதே தான் இன்னும் தொடர்ந்து இருந்தது. மேபி அந்த காலத்துலையும் பயம் இருந்தது பெற்றோர்களுக்கு, எங்கே நம்மளை விட்டுட்டு 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி போடுறாங்கன்னு. பட் ஆனால் அதில் முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய கேரியர், கேரியர் எப்படி வருவோம், கிளாஸ் 1 கெசடட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம், இப்போ அது குரூப் ஏ ஆஃபீஸர்னு சொல்கிறோம், ஈக்குவலன் டு ஐஏஎஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அதுதான். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணும்போது, அதுவும் செலெக்ஷனில் கிடச்சி ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த 36 வருஷத்தில் என்னுடைய முயற்சினான்னா விடாமுயற்சின்னு சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி என்னோடய முயற்சியிலேயே நான் வந்து மேலும் மேலும் மெரிட்டில் என்னோடய முயற்சி, என்னோடய தகுதி, அதுலேயே இந்த ஏர்வைஸ் மார்ஷல் அந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா அது எங்கள் பெற்றோர்களுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, நான் படித்த ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பெருமை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்து இப்போ அதுவும் ரிட்டையர் ஆகிட்டு 2007 March 31 ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறமா எவ்வளோ வருஷமாக 14 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஆசை என்னென்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள், இப்போ காலேஜில் படிச்சுட்டு அதுவும் வேலை இல்லாமல், நாங்கள் படித்த போதும் வேலை இல்லாமல் இருந்தது, வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் படித்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதை முடித்த அப்புறம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மாதிரி எங்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி கிடைச்ச போது அப்பவும் வருஷத்துக்கு 2 தடவை எடுப்பாங்க, ஆஃபீஸர்ஸுக்கு கமிஷனிங் சொல்லுவாங்க, நான் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கமிஷன் கிடைக்கும் போது ஜாயின் பண்ணுறது ரொம்பவே இதுதான் எல்லாருக்கும். ஏன்னா எங்கள் நீங்கள் எனி டிஃபென்ஸ் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும், கடைசியில் ஒருத்தர் தான் இருக்க முடியும் மேலே. நம்ம இந்த ஐஏஎஸ்லலாம் இருக்கா மாதிரி அவ்வளோ ஒரு ப்ராட் பேஸ்டாக இருக்க முடியாது. எல்லோரும் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அங்கே இருக்க முடியாது. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன் இருக்கும், ஆர் யூ கேன் சே செலெக்ஷன். அந்த செலெக்ஷன்லலாம் முடிஞ்சிட்டு அவ்வளோ நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். பட் அதே சமயத்தில் நீங்கள் உங்களால் முடியும்னா நிச்சயமாக வரலாம். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் தான் சார். சந்தோஷம் சார். இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த 36 ஆண்டுகால சர்வீஸில் சார், பணிக்கால சர்வீஸில் சார், நீங்கள் வாங்கிய அவார்டுகள், நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி கேஆர் நாராயணன், முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட எல்லாம் அவார்டு வாங்கிறீங்க சார், அந்த நேரங்களில் உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்தது? ரொம்பவே, ஐ மீன், அந்த சந்தோஷம் சொல்லி மாளாது, அந்த மாதிரி சொல்லலாம்.
அதுக்கு முதல்ல எங்களுடைய சீஃபோட அவர் ஒரு கமெண்டேஷன் ஒன்று கொடுப்பாரு. எல்லாமே நம்ம வந்து எங்கே எந்த இடத்துல இருந்து நம்ம செய்கிறோமோ அந்த வேலையை பொறுத்து எனக்கு உயரதிகாரியாக இருக்கிறவர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் சொல்லி அதுக்கு மேலே அவங்க ஏரியட் குவார்டர்ஸில் டிசைட் பண்ணி அது மாதிரி கொடுக்கறது தான். அதுக்கப்புறமா ஏரியட் குவார்டர்ஸில் சில விஷயத்துக்கெல்லாம் பிரசிடென்ட்ஸ் அவார்ட்ஸ்க்கு போகும்போது அவங்க கவர்மெண்ட்லேயும் டிசைட் பண்ணணும். ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு தடவை சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமெண்டேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து 97 எனக்கு நம்ம அப்போது ராஷ்டிரபதி அவர் கே.ஆர். நாராயணன் கிட்டேருந்து விசிஷ்ட சேவா மெடல்னு ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறமா 2007 ஜஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கும் போது அந்த January 26 வந்து எனக்கு அதி விசிஷ்ட சேவா மெடல்னு ஒன்று கிடச்சிது. ஸோ இது பீஸ் டைம் அவார்ட்ஸ். பீஸ் டைமில் நம்ம போஸ்டிங் பண்ண இடத்துல என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், சாதிச்சிருக்கோம் அப்படின்னு அதை பொறுத்து கொடுக்கறது. இதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு அவார்டு இருந்தது. மேபி நான் இன்னொரு 2 சர்வீசஸ் இருந்து ஏர் மார்ஷல் அதுவும் கிடைச்சிருக்கலாம். சந்தோஷம் சார். அதுக்கு பேர் பரம விசிஷ்ட சேவா மெடல்னு பேர். சந்தோஷம் சார். சார் ஒரு காலர் இருக்காங்க சார், அவங்களை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, நமஸ்காரம் சார். நமஸ்காரம். மாதவத்திலிருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? சார், எங்க பசங்க என் பிள்ளைங்க வந்து இப்ப வந்து இது படிக்கிறாங்க சார், பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சார். அவங்க வந்து இப்ப இப்ப இந்த படிப்பு படிக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும் சார்? ஏஜ் லிமிட் ஆரம்பிக்கும் போதே, அதாவது 4th year முடிக்கிறதுக்கு முதல்லயே அப்ளை பண்ணலாம். அது வந்து ஜூன் மாதம், அப்புறமா திருப்பி டிசம்பர் மாதத்தில் இதை பற்றி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். ஏர்ஃபோர்ஸோட இப்போ இவங்களுக்கெல்லாம் இருக்கும் கூகுள் சர்ச் எல்லாம் தெரியும். கூகுளில் போய் ஏர்ஃபோர்ஸ் அந்த டைரக்ட் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க 4th year இருக்கும்போதே அப்ளை பண்ணி இவங்களுக்கு செலெக்ஷன் ஆகி இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கூட போயிட்டு வரலாம். அப்புறமா ரிசல்ட்டு தெரிஞ்ச அப்புறம் இவங்களுக்கு பாஸ் ஆகிட்டு இவங்க வந்து ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அதாவது 60% எடுக்கணும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு. ஸோ டெஃபினட்டாக அப்போ ஜாயின் பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து வயசு வந்து 20-24 இருக்கணும். இன்ஜினியராக ஜாயின் பண்ணலாம். இன்ஜினியராக நானும் ஜாயின் பண்ணி தான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம வேர்ல்ட்லேயே முக்கியமான டெக்னாலஜி இது பண்ண ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட், ரேடார், சிக்னல்ஸ் இது மாதிரி எல்லாத்துலேயும் வேலை பண்ணலாம். ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். வேறு எங்கேயாவது போயிட்டு ஜாயின் பண்ணி நம்ம ஐடிலேயோ இல்லை எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயோ நீங்கள் போய் வேலை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சேலஞ்சிங் ஜாப். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா சுற்றி பார்க்கலாம். அப்புறமா திறமை இருந்ததுன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போகலாம். நான் போயிருக்கேன் நிறைய தடவை, ஏர்ஃபோர்ஸ் மூலமாக தான் போயிருக்கேன். குட். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு இது பண்ணோம். உங்கள் பையனை படித்து உங்கள் பையனை பார்க்க சொல்லுங்கள். இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். 4th year இருக்கும்போது டெஃபினட்டாக அப்ளை பண்ணி வரலாம், ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். குட் சார். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன், விக்ராந்த் என் பேரு. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? தமிழ்நாட்டுல பிளையிங் ஸ்கூல்லாம் எங்க இருக்கு? அதாவது அதுக்கப்புறம் எவ்வளவு செலவாகும் பைலட் படிக்க? நீங்க கேக்குறது வந்து சிவில் பைலட்டுக்கு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சிவில் பைலட்டுக்கு தான் இது மாதிரி பிளையிங் ஸ்கூல் எங்கெல்லாமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில ஒன்று இருக்கு, இன்னும் வேறு இடத்துலலாம் கூட இருக்குது. நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் கேட்குறது வந்து சிவில் ஏர்லைன்ஸ், லைக் இப்போது சிவில் ஏர்லைன்ஸ்லாம் நம்ம ஃப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்கள் பையன் 12th முடிச்சிருந்ததுன்னா NDA ஜாயின் பண்ணலாம். NDAல ஜாயின் பண்ணி அது மூலமாக ஏர்ஃபோர்ஸில் கூட பைலட் ஆகலாம். இல்லை வெளியில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு, அதாவது BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது மாதிரி இருக்கிறத படித்து முடிச்சுட்டு 20-24 அந்த வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக ஜாயின் பண்ணலாம். டைரக்டாக ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, அப்போ கூட ஜாயின் பண்ணலாம். சார், இப்போ காலர் இருக்காங்க, அவளை பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ சார், நான் வந்து பி தேஜமை பேசுகிறேன். குட் மார். நான் வந்து இப்போ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்கம்மா. நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் கிரவுண்ட் டியூட்டில ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன். ஆனா எனக்கு மேத்ஸ்ல வந்து 12th60% இல்ல, அதனால எனக்கு வேற வழி இருக்காது ஜாயின் பண்ணதுக்கு. ஆஸ்டாட் எக்ஸாம் எழுதிட்டு சார். கேட்குது? புரிஞ்சுது சார். பிடெக் முடிச்சிட்டியா இல்ல முடிக்கணுமாமா?
முடிக்கணும் சார். இப்போ நான் தேர்ட் இயர் பண்ணிட்டு தேர்ட் இயர் தானே பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து ஃபோர்த் இயர் படிக்கும் போதோ இல்லை ஃபிஃப்த் இயர் ஆரம்பத்துலேயோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து. ஸோ அந்த ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வரும், பேப்பர்லேயே வரும், நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அந்த ஆன்லைனில் ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு எல்லா பிரான்ச்சஸுக்கும் வரும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சில் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் கடைசியில் அக்ரிகேட் அவங்க வந்து எந்த தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இயராக எந்த இயர்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில, அவங்க எடுக்க அந்த அக்ரிகேட் தான் 60% வேணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இல்லை, நீங்கள் எதுலையாவது ஜாஸ்தி 70 எடுத்துகிட்டு இன்னொன்றுத்தில் 50 எடுத்தீங்கன்னா அக்ரிகேட் 60% இருந்தால் கூட போகிறோம். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், இப்போவே நீங்கள் சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், iaf.nic.in. அதில் நீங்கள் போயிட்டு அதில் போட்டிருப்பாங்க கேரியர்னு, அந்த கேரியர் காலமை ட்ராப் டவுன் பண்ணி இருக்கிறத ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லா விஷயமும் இருக்கும், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். அதுவும் இப்போ வந்து ஏர்ஃபோர்ஸில் லேடிஸுக்கெல்லாம் பர்மனன்ட் கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் சர்வீஸ் நான் 36 இயர்ஸ் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. குட், சந்தோஷம் சார். அடுத்த காலில் இருக்கேங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார் வணக்கங்க, சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் என்னங்க? நான் வந்து சின்மய நகர்ல இருந்து பேசுறேன், சாம் பேசுறேன். என் பையனுக்கோசரம் கேக்குறேன். பேசுங்க சார், சொல்லுங்க. என் பையன் இப்ப பிடெக் பண்ணிட்டு இருக்காப்ல. சொல்லுங்க. சிடிஎஸ்ல டெக்னிக்கல் என்ட்ரி மூலமா பிடெக் ஸ்டூடண்ட்ஸ் டெக்னிக்கல் என்ட்ரி மூலமா சிடிஎஸ்ல ஜாயின் பண்ணலாமா? ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது, பையனுக்கு கொஞ்சம் ஸ்டாமரிங் இருக்கு, அந்த ஸ்டாமரிங் வந்து ஏதாவது பாதிப்பு வருமா அவன் சிடிஎஸ்ல ஜாயின் பண்ணா, ஜாயின் பண்றதுல? சொல்லுங்க சார். ஸ்டாமரிங் டெஃபினட்டாக டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் ஆகலாம் மெடிக்கலில். நீங்கள் சிடிஎஸ் மூலமாக போகணுன்றது இல்லை, ஏர்ஃபோர்ஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போவே உங்கள் பையனை வச்சு இந்த ஏர்ஃபோர்ஸ் சைட் நான் சொன்னேன், iaf.nic.in, அதில் போயிட்டு கேரியரில் போய் அதுலேயே மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன வேணும்னு பார்ப்பாங்க, ஆர் மெடிக்கல் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாருவாங்க, அதில் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அதில் இந்த ஸ்டாமரிங் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காலில் அந்த ஆர்ச் இல்லை, ஃப்ளாட் ஃபுட்டாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய விவரம் இருக்குது, நீங்கள் அதில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாமரிங் இருந்ததுன்னா எடுக்கிறது சந்தேகம். சார் நீங்கள் அதில் பாருங்கள். சரி சார், நன்றி சார். இப்போ சார், இப்போ நம்ம ஆஃபீஸர்ஸ் அந்த கேட்டகரியில் சார் எந்த மாதிரியான பிரான்ச்சஸ் இருக்குது சார் ஏர்ஃபோர்ஸில்? ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ளைங் பிரான்ச், ரெண்டாவது கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சஸில் ஒன்று டெக்னிக்கல் பிரான்ச், அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச், ரெண்டாவது பிரான்ச் வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச், அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்டீரியலாஜிக்கல் அண்ட் எஜுகேஷன் பிரான்ச். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக்கலி எல்லா கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சஸுக்கும் 20-26 வயசுக்குள்ளே எடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து இப்போ நீங்கள் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலாக ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் மெக்கானிக்கல் சார்ந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும், லைக் என்ன ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது மாதிரி படிச்சிருக்கலாம். எலக்ட்ரானிக்ஸுக்கு எது வேணாலும் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறமா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனிதிங். அப்புறமா கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சஸுக்கு அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுனா பிகாம் படிச்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் வேறு பிரான்ச்சஸுக்கு நீங்கள் பிஏ, பிஎஸ்சி அது மாதிரி படிச்சிருக்கலாம். அண்ட் இப்போ மெட்டீரியலாஜிக்கல் பிரான்ச்சுக்குனா நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு எஜுகேஷன்லாம் அவங்களுக்கு பேர் எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அவங்க வந்து எங்கள் இதில் ஏர்மனாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்க, அவங்களுக்காக நீங்களும் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் மீன் அதான் பிறகு எம்ஏ, பிஎட் எதனா படிச்சிருக்கணுமா சார் அதுக்கு? இல்லை, பிஎட்னு பிஎட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா அங்கே ஜாயின் பண்ணாலே அவங்களுக்கு ஏதோ ஃபர்தர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி இது மாதிரி எல்லாம் படிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷனாக தான். அதே மாதிரி மெட்டீரியலாஜிக்கல் பிரான்ச்சுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இந்த உங்களுக்கு வந்து வானிலையை பற்றியெல்லாம் படிக்கணும், அதுக்காக சொல்லி தருவாங்க. ஸோ அதில் என்ன நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் எல்லாம் இன்வால்வ்டு, ஸோ அதுலேயும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். சார் இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி சார் இருக்கணும்? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு ரொம்பவே ரிகரஸ், அதாவது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கூடாது. அவங்களுடைய மெடிக்கல் கேட்டகரி சொல்கிறது வந்து A+ அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் ஏ கேட்டகரி இருந்தால் போதும், எங்களுக்கு நாங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து உடம்பில்
எல்லா விதமான நம்மளுடைய ஆர்கன்ஸையும் தரோவாக செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாஸ்ட் ஏதாவது சர்ஜரி நடந்திருந்ததுன்னா அந்த சர்ஜரினால் உங்களுக்கு ஃபர்தராக சர்வீசஸில் அஃபெக்ட் ஆகுமா, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தரோவாக செக் பண்ணுவாங்க. இஎன்டி, ஹார்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சுட்டு நிறையவே எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமும் அந்த சைட்டில் போட்டிருக்காங்க. மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன வேணும், என்ன மாதிரி இருக்கணும்னு, ஹைட், வெயிட். ஹைட் வந்து இப்போ பார்த்தங்க 155 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அப்புறமா பைலட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பைலட்ஸுக்கு வந்து இந்த லெக் லெங்க்த், ஃபுல் லெங்க்த் இருக்கணும். அப்புறமா இந்த தை லெங்க்த் வேறு இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபைட்டர் காக்பிட்டில் உட்காந்துட்டிங்கன்னா அந்த சின்ன இடம், அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும். அப்புறம் காலுக்கு வந்து ஏதாவது பெடல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது பண்ணுறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் வேணும், இதில் பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் விமன் கேண்டிடேட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு 2 inches குறைச்சல், ஸோ ரிலாக்ஸேஷன் உண்டு, ரிலாக்ஸேஷன். ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு செஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் நார்மல்லேருந்து எக்ஸ்பேன்ஷன் 5 centimeters ஆகணும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஓ சரிங்க சார், சந்தோஷம் சார். இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி சார் இருக்கும்? செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இந்த டைரக்ட் அட்மிஷன் டெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அது ஆன்லைன் டெஸ்ட். அது நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி அதில் வந்து எல்லாம் அவங்க கொடுக்குற கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதுக்கெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏர்ஃபோர்ஸ்லேயே கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மாடல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் போனோம், வெப்சைட்லேயே இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இங்கே நம்ம தமிழ்நாட்டில், அவ்வளோ இருக்கா என்னன்னு தெரில, பட் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கலாம். அவங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நார்மலாக இதில் என்ன கேட்பாங்கன்னு. ஸோ நீங்கள் அதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டைரக்ட் அட்மிஷன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூனா என்ன, அது வந்து நீங்க சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. எங்க ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு இந்தியாவில் 3-4 இடத்துல இருக்கு. லைக் எங்க நியரஸ்ட் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு மைசூர்ல இருக்கு. அங்க நீங்க போன உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் பண்ற டைமுக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் 10 o'clock சொன்னீங்கன்னா அங்க போன போது உங்களுக்கு ஒரு பிரிலிமினரி டெஸ்ட் வைப்பாங்க, அங்கேயே உட்காந்து எழுத சொல்லுவாங்க. அது ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்டா இருக்கலாம், என்ன அந்த மாதிரி நீங்க படித்து அதில் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. உடனே ஒரு வித்தின் 1 hour செக் பண்ணி யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தனியாக உள்ளே கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பாஸ் பண்ணாதவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டவே அங்கே ப்ரிலிமினரி ரிஜெக்ஷன் ஆர் ப்ரிலிமினரி செலெக்ஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டில் 5 days வச்சுருப்பாங்க. அந்த 5 days உங்களை என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை 4 பேராக சேர்த்து நீங்கள் டீமாக என்ன பண்ணுறீங்கன்னு, ஏன்னா எங்கள் மிலிட்ரியில் அதாவது டிஃபென்ஸ் சர்வீசஸில் டீம் இம்பார்ட்டண்ட். எந்த சர்வீசஸாக இருந்தாலும் டீமாக தான் ஒர்க் பண்ண முடியும். டீம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒருத்தராக ஒன்று பண்ண முடியாது. ஸோ அந்த டீம் ஒர்க்கில் நீங்கள் எந்த டீம் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ நடக்கும். குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் இன்டர்வியூ பண்ணுவார். இன்டர்வியூ பண்ணி முடித்த அப்புறம் தென் ஃபைனலி போர்டு, அந்த போர்டில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் த போர்டுன்னு அங்கே இருக்கிற கமாண்டிங் ஆஃபீஸர் உட்காந்துருப்பார். எல்லாரும் அவங்களும் இன்டர்வியூ பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அப்போயே உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டு லைக் அங்கேருந்து பெங்களூருக்கு அனுப்புவாங்க. அங்கே எங்களுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் அவியேஷன் மெடிசன் இருக்குது, அங்கே மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல்லையும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். குட் சார், சந்தோஷம் சார். இப்போ ஒரு காலர் இருக்காங்க சார், பார்த்துட்டு வருவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி சார். வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? சேலத்துல இருந்து பேசுறேன், ஜெயக்குடி பேரு. குட்மா, உங்க கேள்வி என்னங்கம்மா? இங்க பையன் வந்து 8th வந்து ஏரோனாட்டிக்கல் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரிங்கம்மா. அப்புறம் ஏரோனாட்டிக்கல் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனசை மாத்திட்டாங்க. சரிங்கம்மா. இதே போல டிப்ளமோ வந்து மெக்கானிக் 3 வருஷம் முடிச்சுட்டு இப்போ கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி காலேஜ்ல வந்து மெக்கானிக்கே ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கான். மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் பண்ண, சரிங்க சரிங்க. அவனால மெரிட்ல தான் அந்த காலேஜ்ல இறங்கிடுச்சு எங்களுக்கு. சரிங்கம்மா. அவனுக்கு இப்ப ஏரோனாட்டிக்கல் சப்போஸ் அவன் ஆசைப்பட்டது பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீங்கள் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னா ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கனாலே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான். உங்கள் பையன் இப்போ மெக்கானிக்கல் முடிச்சிட்டப்புறம் பிஇ என்ன மெக்கானிக்கலோ பிடெக்கோ மெக்கானிக்கல் முடிக்கும்போது 4th year இருக்கும்போதே இந்த ஏர்ஃபோர்ஸ் நான் சொன்ன சைட்டை IAF.NIC.in அதில் போயிட்டு கேரியரில் பார்த்து நீங்கள் வருஷத்துக்கு 2 தடவை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணப்புறம் வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக அவங்க ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா விதமான ஃபைட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்கோ பிளேன் ஹெலிகாப்டர் எதில் வேணாலும் வேலை செய்கிறதுக்கு ஏர்ஃபோர்ஸ்லேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணால் ஹீ பிகம்ஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். உங்க பையனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஃபினட்டா கிடைக்கும் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணா. வெளியில ஏரோநாட்டிக்கல் படிக்க வேண்டியதுல நீங்க சொன்ன மாதிரி வெளியில ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
குட் சார். சார் சந்தோஷம் சார், இந்த ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சியில் வந்து சார் எங்கள் புதுயுகம் நேயர்களுக்கு விமானப்படையில் சேருவதற்கான வாய்ப்புகள் எப்படி எப்படி இருக்குங்கிறத தெரியப்படுத்துறீங்க சார். நன்றி சார். நேயர்களே, அடுத்த வாரம் வேறு ஒரு அதிகாரியோடு வேலை வாய்ப்புகள் குறித்து அலசுவோம். நன்றி. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறோம்.